வணக்கம் வந்தனம் சுஸ்வாகத் வெல்கம் டு ஜெயாட்டி வழங்கும் அடுப்பங்கரை டீன் கிச்சன். சாய்பவனி உங்களை பற்றி சொல்லுங்கம்மா. என் பேர் சாய்பவானி, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன், கல்கி ரங்கநாதன் மான்ஃபோர்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். வெரி குட். உங்களுடைய ஆம்பிஷன் என்னம்மா? ஆர்கிடெக்ட் ஆகிறது. சூப்பர். ஏன் ஆர்கிடெக்ட்மா? நிறைய எனக்கு ட்ராயிங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ட்ராயிங்ஸ் பிடிக்கும். பாடுறது, டான்ஸ் ஆடுறது, சிங்கிங் பண்ணுவேன். சிங்கிங் பண்ணுங்க. என்ன மாதிரி பாட்டெலாம் பாடுவீங்க? எல்லா சாங்ஸ் பாடுவேன். அப்படியா? சூப்பர். எல்லா விதமான சாங்ஸ், கிளாசிக்கல், கர்நாடிக்? கர்நாடிக் பாடுவேன். அதெல்லாம் பாடுவேன். கர்நாடிக் கட்டுந்தேன். அப்படியே கட்டுந்தீங்க. வெரி குட். ஓகே ஓகே. சமையல் ஆர்வம் எவ்வளோ தூரம் இருக்குது? எனக்கு ரொம்ப பிடிக்கும். சமைக்கிறது பிடிக்கும், சாப்பிட்றது நல்லாவே பிடிக்கும். சூப்பர். வீட்டில் சமைச்சிருக்கீங்களா? ஆ, நான் தான் சமைப்பேன் அப்பப்போ, வீக்லி ட்வைஸ். அப்படியா? எந்த மாதிரி சாப்பிட்லாம் சமைப்பீங்க? வெஜிடேரியன் தான் ஃபுல்லாக. இன்றைக்கி நம்ம சாய் பவானிக்கு நம்ம டீன் கிச்சனில் சொல்லித்தர போகிற டிஷ் பார்த்துக்கிட்டா பேபி கார்ன் 65. அது மாதிரி கிச்சனில் செய்யலாமா? வாங்கலாம். இன்றைக்கி நம்ம டீன் கிச்சனில் சாய் பவானிக்கு சொல்லித்தரப்போகிற டிஷ்ஷு ஒரு கலக்கலான பேபிகார்ன் 65. அந்த பேபிகார்ன் 65 செய்யறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். பேபிகார்ன் 65க்கு தேவையான பொருட்கள்: பேபிகார்ன் 200 கிராம், சோள மாவு 2 கை, மைதா மாவு 2 கை, மிளகாத்தூள் 2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, இஞ்சி பூண்டு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை 2 கொத்து, தனியாத்தூள் 3 டீஸ்பூன். பேபிகார்ன் 65க்கு தேவையான பொருட்கள் பார்த்தோம். இப்போ அது எப்படி செய்து பார்க்கலாம். ஒரு போல் எடுத்துக்கிறோம். அந்த போலில் மைதா மாவு, சோள மாவு, மிளகுத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு 1/2, உப்பு, கொஞ்சம் சுட்ட எண்ணெய், அதில் கருவேப்பிலை, அதே மாதிரி கொத்தமல்லி, எல்லாத்தையும் போட்டு இந்த பேபிகார்னையும் போட்டு தண்ணி தெளித்து பரட்டிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடும். இந்த பேபிகார்ன் 65 பார்த்திங்கன்னா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு ஒரு கடியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மசாலா டீயோட பேபிகார்ன் 65 கலர்களாக இருக்கும். அந்த பேபிகார்ன் 65 இப்போது சூப்பராக 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற சாய் பவானி பண்ண போகிறாங்க. நம்ம பார்க்க போகிறோம். சாய் பவானி, வெரி குட். சாய் பவானி, நீங்கள் பண்ணுறீங்க. இதில் சோளமாக எடுத்துக்கோங்க, போடுங்க. 2 கை சோள மாவு போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போதும். மைதா மாவு எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. போதும். வெரி குட். போதும். உப்பு எடுத்துக்கோங்க. உப்பு போடுங்க. இன்னும் கொஞ்சம் போதும். ஓகே. மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. போடுங்க. கொஞ்சமாக 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 கொஞ்சமாக. ஓகே. போதும் போதும். தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போதும். மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. போடுங்க. கொஞ்சமாக 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 கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சமாக கொஞ்சம் போதும். மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போதும் போதும். இஞ்சி பூண்டு 1/2 எடுத்துக்கோங்க. போடுங்க. ஆ, போதும் போதும். வெரி குட். ஓகே. இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் எடுத்துக்கோங்க. போடுங்க. போதும். ஓகே, போதும். பேபிகார்ன் எடுங்க. இதில் போடுங்க. ஒரு 6 பீஸ் போடுங்க. சூப்பர். கரண்டி எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் எடுத்து, எண்ணெய், சூடான எண்ணெயை பார்த்து விடுங்க. இல்லை, ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுங்க. வெரி குட். போதும் போதும் போதும். ஊதிங்க, அப்படியே ஊதிங்க. கண்ணு இப்போ கை தொடாதீங்க. ஓகே, கை எடு, கொடுத்துருங்க. கிட்டே சூடாத இப்போது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு மாவு முதல்ல மாவு மாத்திரம் முதல்ல போடுங்க. எஸ், சூப்பர். வெரி குட். இது பேர், நம்ம டிஷ்ஷோட பேர் பேபிகார்ன் 65. வெரி குட். இதில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்கல. நம்ம ஸோ மிளகாத்தூள் மாதிரி சேர்த்துருக்கோம் காரத்துக்கு. அதனால் கலர் இருக்காது, ரெட்டு கலரில் இருக்காது, டீப் ரெட் கலரில் இருக்காது. இப்போ கலர்ஸ் நம்ம ஆர்டிஃபிஷியல் கலர் சேர்க்கலாம். என்ன பண்ணுங்க, தண்ணி தெளிங்க. அதில்
இவங்களுக்கு ஒரே ஒரு டிப் இதில். ஸோ இப்போ வந்து இவங்க என்ன பண்ணாங்க, இந்த மசாலாவை இந்த மாதிரி மொத்தியாக ஒட்டியிருக்காங்க. இதில் எண்ணெயில் போட்டால் உங்களுக்கு வந்து வெளியே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் வந்து வெளியே வராமல் இருக்கணும் அப்படின்னு பண்ணால், நீங்கள் வேணால் கொஞ்சம் பொட்டுக்கல் மாவு தொட்டு எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெளியே வரவே வராது. அது கிறிஸ்மஸ் எல்லாம் மெயின்டைன் ஆகும். இவ்வளோ இது மசாலா அதுக்கு தேவையில்லை. பாருங்க இந்த மசாலா எடுத்துறேன் நான். ஓகே, இப்போது இதை வந்து என்ன பண்ணுறேன், நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஒன்றே ஒன்று அளவில் போடலாமா, ஒன்றே ஒன்று போடுங்க. முதல்ல இதை பிடிச்சிட்டு இதில் போடுங்க, மசாலா வெளியே வருதா பார்க்கலாம். வருதா? இல்லை இல்லை. சாதாரணமாக இன்னொரு டிப்பு, எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு சிம்மில் வச்சிடணும். எண்ணெய் சூடு பண்ணி சிம்மில் வச்சிங்க அப்படின்னாவும் அந்த சூட்லேயே அழகாக வெந்துடும். இல்லைனா உங்களுக்கு வந்து உள்ளே பேபி கார்ன் உள்ளே வேகாது, அதனால தான் அந்த கிறிஸ்மஸ் இருக்குது கொஞ்சம் கஷ்டமாகிடும். இவ்வளோ மத்திய போட வேண்டாம், இந்த மாவு வெட்டலாம். போட்டு இது வரேன், இந்த மாதிரி பிடிச்ச மாதிரி போட்டு எல்லா பக்கமும் ஒரு கபாப் ஸ்டைல் எடுத்து வந்துருங்க. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க கர்நாடிக் பாடுவேன், நல்ல பாட்டெல்லாம் பாடுவேன், அதே மாதிரி சினிமா பாட்டெலாம் பாடுவேன் அப்படின்னு சொன்னீங்களே, ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்க பார்ப்போம். உங்களுக்கு பிடிச்ச பாட்டு பாடுங்க. ஆடி கொண்டாரந்த வேடிக்கை காணகன் ஆயிரம் வேண்டாமோ, ஆடி கொண்டாரந்த வேடிக்கை காணகன் ஆயிரம் வேண்டாமோ. சூப்பரா, குரல் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு பெரிய சிங்கராக வாங்க. இப்போ நான் அடுப்பு அணைச்சிடலாம், நல்லா வந்துடுச்சு. எடுத்துகிட்டு ஒன்றா இதில் போடுங்க பார்ப்போம். ஒன்றுன்னா முள்ளமாக எடுங்க, அர்ஜென்ட்டே பண்ணக்கூடாது. இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா மேபி அந்த மசாலா வெளியே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் பொறுமையாக எடுக்கணும், முள்ளமாக எடுங்கப்பா. வாவ், சரி, இதில் பெஸ்ட் பார்ட் நீங்கள் பார்க்கும்போது நோ ஆர்டிஃபிஷியல் கலர். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு ரவை, சோளம் மாவு, மைதா மாவு, உப்பு, சுட்ட எண்ணெய். இதில் வந்து கருவேப்பிலை கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு தண்ணி தெளிச்சுட்டு இதில் அழகாக வச்சுக்கிறேன். இதை அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்தோம். ஒரு கலக்கலான பேபிகார்ன் 65 அப்படி கழித்து சாப்பிட்டோம்னா மொறுமொறுப்பாக கலக்கலாக இருக்கும். ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் கூட. இன்றைக்கி அந்த சாய் பவானி வந்து ஒரு கலக் கலக்கிட்டாங்க, ரொம்ப அருமையான ஒரு குரல். அவங்க வந்து ஆர்கிடெக்டாக ஆகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜெயா டிவி எங்களுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். இது நீங்கள் ஏர் பண்ணது, நீங்கள் என்ன பண்ணீங்க, டேஸ்ட் பண்ணலாமா? வாங்க போகலாம். இன்றைக்கி சாய் பவானி நம்ம டீன் கிச்சனில் ஒரு கலக்கலான பேபிகார்ன் 65 செஞ்சாங்க. சாய் பவானி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இதில் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. புதுசாக ஒரு டிஷ் வேறு கற்றுக்கிட்டேன். வெரி குட், கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவேன். வெரி குட், லவ்லி. ஸோ சப்போஸ் உங்களுக்கு காரம், குழந்தைங்க காரம் பிடிக்கல அப்படின்னா மிளகாத்தூள் எடுத்துகிட்டு நீங்கள் மிளகுத்தூள் மாத்திரம் சேர்த்துக்கலாம். ஒரு கலக்கலான பேபிகார்ன் 65 டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பர், சூப்பர். ஸோ நம்ம டீன் கிச்சனில் இந்த மாதிரி குழந்தைங்க வந்து ரொம்ப அழகாக சமைக்கிறாங்க, அது வந்து அவங்களுடைய டேலண்ட் எக்ஸிபிட் பண்ணுறாங்க. இங்கே அவங்களுடைய இப்போ பாட்டுன்னா பாட்டு, அது மாதிரி டான்ஸு, அவங்களுடைய விஜய் ஆகிறதுக்கு நிறைய பேர் மூவ் பண்ணுறாங்க, ஆர்ஜி ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட டேலண்ட்ஸையும் இந்த டீன் கிச்சனில் வெளிப்படுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. இதே மாதிரி நீங்களும் வந்து இந்த டீன் கிச்சனில் குக் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நீங்களும் எங்களோடு சேர்ந்து சமைக்கலாம். இதே மாதிரி வேறு ஒரு டீனோட பார்ப்போம். டில் தென், ஸ்டே டியூன்.